தமிழக வெற்றி கழகம் என்ற புதிய கட்சியை தொடங்கியிருக்கிறார் நடிகர் விஜய். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி இல்லை. தேர்தல் முடிந்த பிறகு தங்கள் கட்சிக்கான பெயர், அதற்கான சின்னம், கொடி, சித்தாந்தங்கள், கொள்கைகள் இதையெல்லாம் நாங்கள் வடிவமைத்து தமிழ்நாடு முழுவதும் மக்களை பயணம் மேற்கொண்டு சந்திக்க போகிறோம், கட்சி கட்டமைப்பை வலுப்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி இல்லை அப்படிங்கிறதோடு சேர்த்து எந்த கட்சிக்கும் கொள்கை அடிப்படையில் ஆதரவும் இல்லை, அரசியல் தேர்தல் நிலைப்பாடு தொடர்பான ஆதரவும் இல்லை அப்படிங்கிறதையும் விஜய் தெளிவுபடுத்தியிருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலில் தன்னுடைய கட்சி தமிழக வெற்றி கழகம் போட்டியிடும் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்கிறார். ஊழல் மலிந்த கலாச்சாரத்தை வந்து எதிர்க்கணும், நிர்வாக சீர்கேடுகள் மிகுந்த அந்த கலாச்சாரத்தை ஒழிக்கணும் அப்படிங்கிறது ஒரு புறம், இன்னொரு புறத்தில் வந்து சாதி மத அடிப்படையில் மக்களை பிளவுபடுத்தக்கூடிய கலாச்சாரத்தை ஒழிக்கணும், அதற்காக தான் நாங்கள் அரசியலுக்கு வரோம் அப்படின்றத அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். எப்படி தங்களுடைய அரசியல் அணுகுமுறைகள் இருக்க போகுது அப்படிங்கிறதையும் அவர் கூறியிருக்கிறார். அதாவது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், எல்லாரும் பிறப்பால் சமம், அனைவரும் பிறப்பால் சமம் அப்படின்றதையும், மாநில உரிமைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தங்களுடைய கட்சியின் சித்தாந்தம் கொள்கைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். 2024 நாடாளுமன்ற தேர்தல் தொடங்கி 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த இடைப்பட்ட காலத்தில் கட்சியினரை, நிர்வாகிகளை அரசியல் மையப்படுத்தி தேர்தலை எதிர்கொள்ளும் விதமாக தயார்படுத்துவதற்கு இந்த காலகட்டத்தை நாங்கள் பயன்படுத்திக்க போகிறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். இடைப்பட்ட காலத்தில் நாங்கள் வந்து எல்லா திரைப்படங்களையும் முடித்து கொண்டு, இதுவரைக்கும் ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய அனைத்து படங்களையும் ஒப்புக்கொண்டு முழுமையாக சினிமாவிலிருந்து விலகி அரசியலை ஈடுபடுத்தி கொள்ள போகிறோம். அதாவது அரசியலுங்கிறது ஒரு தொழில் அல்ல, ஒரு உன்னதமான புனிதமான பணி அப்படின்றதையும் அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். அரசியல் ரீதியான பணிகளுக்கு, கட்சி ரீதியான பணிகளுக்கு இடையூறு இல்லாத விதமாக சினிமாவில் நடிப்பதை முழுவதுமாக நிறுத்திக் கொள்ளப் போவதாக விஜய் அறிவித்திருக்கிறார். தமிழக வெற்றி கழகம் என்ற புதிய கட்சியை தொடங்கியிருக்கிறார். இது தொடர்பான தன்னுடைய நிலைப்பாட்டை தெரிவிப்பதற்காக செய்தியாளர் சந்திப்பை நடத்தியிருக்கிறார் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார். பார்க்கலாம். ஜனநாயகத்தில் யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம், நீங்க கூட ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம், அது மாறுபட்ட கருத்து இல்லை. பட் அரசியல் என்பது ஒரு பெருங்கடல், ஒரு சமுத்திரம். அந்த பெருங்கடல் சமுத்திரத்தில் நீந்தி கரை சேர்றவங்களும் உண்டு, மூழ்கி போறவங்களும் உண்டு. எனவே பாப்போம், இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவர் நீந்தி கரை சேர்றாரா இல்ல மூழ்கி போறாரான்றத தேர்தலில் வந்து நின்று அந்த மக்கள் தான் இறுதி எஜமானர்கள், அவர்கள் தீர்மானிக்கின்ற விஷயம். அதனால கட்சியை பத்தில யார ஆரம்பிக்கலாம், ஒரு கட்டுக்கோப்பாக அம்மா அவர்கள் வந்து அந்த இயக்கத்தை வந்து கட்டி காத்து 1.5 கோடிக்கு மேற்பட்ட தொண்டராக உருவாக்கி இன்றைக்கு அந்த எடப்பாடியார் தலைமையில் 2 கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்கள் இருக்கின்ற நிலையில எங்க வந்து அடிப்படையான அந்த பேஸ் ஓட்டில் யாரும் கையை வைக்க முடியாது. எனவே அது வந்து யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கிட்டோம், எங்களுடைய ஓட்டுகள்ன்றது யாரும் பிரிக்க முடியாது. ஜனநாயகத்தில் யார் வேண்டுமானாலும் கட்சி ஆரம்பிக்கலாம், உங்களில் 10 பேர் சேர்ந்து கூட கட்சி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு செய்தியாளர்களை சொல்லியிருக்கிறார். அரசியல்ங்கிறது ஒரு கடல் சமுத்திரம், அதில் விஜய் நீந்துவாரா, கரை சேர்வாரா அல்லது மூழ்கி போவாரா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கணும் அப்படின்னு திரு ஜெயக்குமார் தெரிவித்திருக்கிறார். டெல்லியில் உள்ள தலைமை தேர்தல் ஆணையத்தில் கட்சியை பதிவு செய்திருக்கிறார் நடிகர் விஜய். தமிழக வெற்றி கழகம் என தன்னுடைய கட்சிக்கு பெயர் சூட்டியிருக்கிறார். கட்சியின் தலைவராக அவர் செயல்பட போவதாக தெரிகிறது. தமிழக வெற்றி கழகம் தலைவர் என்ற இடத்தில் அவருடைய கையொப்பம் இருக்கு. கட்சி தொடங்குவதற்கான நோக்கம், கட்சி எந்த அடிப்படையில் செயல்பட போகுது, கொள்கைகள் சித்தாந்தங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு இடைப்பட்ட காலங்களில் நாங்கள் அதற்கான செயல்பாடுகளை தொடங்க போகிறோம், பயணம் மேற்கொண்டு ஒவ்வொரு ஊருக்கும் சென்று மக்களை சந்திக்க போகிறோம் அப்படிங்கிறதையும் விஜய் கூறியிருக்கிறார். முழுமையான அரசியல் பணியை மேற்கொள்வதற்காக இதுவரைக்கும் ஒப்புக்கொண்டிருக்கும் படங்களை முடித்துவிட்டு முழுமையாக அரசியல் பணியை மேற்கொள்ள போகிறோம் அப்படிங்கிறதையும் அவர் கூறியிருக்கிறார். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி இல்லை, யாருக்கும் ஆதரவும் இல்லை அப்படின்ற நிலைப்பாடும், 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டி என்ற நிலைப்பாடையும் தமிழக வெற்றி கழகம் எடுத்திருக்கிறது. 2009 தொடர்ச்சியாக அவர் அரசியலுக்குள் வருவார், கட்சி தொடங்குவார் என்ற எதிர்பார்ப்புகள் இருந்த நிலையில் கிட்டத்தட்ட ஒரு 13-14 ஆண்டுகள் கழித்து தற்போது கட்சியை தொடங்கியிருக்கிறார். தீவிரமான அரசியல் செயல்பாடுகளையும் தொடங்கியிருக்கிறார் நடிகர் விஜய்.
2009 ஆண்டு தன்னுடைய ரசிகர் மன்றத்தை மக்கள் இயக்கமாக மாற்றுகிறார். அந்த மக்கள் இயக்கத்திற்கான தனி சின்னம் கொடியையும் அவர் அறிமுகப்படுத்துகிறார். அன்றிலிருந்து அவருக்கு அரசியல் ரீதியான நெருக்கடிகள் தொடங்குகிறது. 2009 ஆண்டில் காங்கிரஸ் கட்சியின் ராகுல் காந்தியையும் அவர் சந்திக்கிறார். அதற்கு பிறகு 2010 ஆண்டு வெளியான காவலன் திரைப்படத்திற்கு சிக்கல் ஏற்படுகிறது. அப்போது ஆட்சி பொறுப்பில் இருந்தது திமுக அரசு. குறிப்பிட்ட நாளில் திரைப்படம் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஒரு சில நாட்கள் தள்ளி திரைப்படம் வெளியாகிறது. அப்போது நடந்த செய்தியாளர்கள் சந்திப்பில், அது தொடர்பாக நடந்த செய்தியாளர்கள் சந்திப்பில், மக்கள் விருப்பப்பட்டால் நான் அரசியலுக்கு வருவேன், கட்சி தொடங்குவேன், மக்கள் விருப்பம் அதுவாக இருந்தால் கண்டிப்பாக நான் நிறைவேற்றுவேன், எனக்கு யார் மீதும் எந்த விதமான அச்சமும் இல்லை அப்படின்னு அவர் ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்கிறார். அப்போதிலிருந்தே அவர் எப்போதும் அரசியலுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே பார்க்கப்பட்டது. 2011 ஆண்டு சட்டமன்ற தேர்தல் சமயத்தில் அதிமுக சார்பு நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க அவருடைய தந்தை திரு எஸ் ஏ சந்திரசேகரும் விஜயும். ஜெயலலிதாவை போய் சந்தித்து தம்முடைய மக்கள் இயக்கம், மகனுடைய மக்கள் இயக்கம் அதிமுகவுக்கு தேர்தல் சமயத்தில் ஆதரவை கொடுக்கும், தேர்தல் பணியாற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2011 சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகும் முதலமைச்சர் திருமிகு ஜெயலலிதாவை போய் சந்திக்கிறார் திரு எஸ் ஏ சந்திரசேகர். சந்தித்து வந்த பிறகு செய்தியாளர்களை சந்திக்கிற போது, ராமாயணத்தில் ராமருக்கு அணில் எப்படி உதவி செய்ததோ அதே மாதிரி அதிமுகவுடைய வெற்றிக்கு விஜய் மக்கள் இயக்கம் உதவி செய்தது, பங்களிப்பை செய்தது அப்படின்னு சொல்கிறார். அந்த சமயத்தில் தேமுதிகவும் கூட்டணியில் இருந்த சமயம் சட்டமன்றத்தில் தேமுதிகவுக்கும் அதிமுகவுக்கும் கடுமையான வாக்குவாதங்கள் நடைபெற்றிருக்கிறது. போக்குவரத்து கட்டணம் உயர்த்தப்பட்டது, பால் உயல் விலை உயர்வு தொடர்பாகவெல்லாம் அவங்களுக்குள்ள கருத்து மோதல்கள் இருந்த சமயத்தில் தேமுதிகவை கூட்டணியில் சேர்த்ததுக்கே நான் வெட்கப்படுகிறேன், இனிமேல் ஒருபோதும் தேமுதிகவுடனான கூட்டணி இல்லை அப்படின்னு ஜெயலலிதா சொல்கிறாங்க. அந்த நிலையில தான் ராமாயணத்தில் ராமருக்கு அணில் உதவியது போல தம்முடைய மக்கள் இயக்கமும் உதவி செய்ததுன்னு விஜய் அப்பா பேசினதை ஜெயலலிதா ரசித்துக்காத ஒரு சூழல். அதற்கப்புறம் நடந்த இயற்கை இடர்பாடுகள் சமயங்களெல்லாம் நேரடியாகவே விஜய் போய் உதவி செய்கிறார். அதாவது முதலமைச்சரை சந்தித்து தான் நடிகர்கள் தங்களுடைய நிவாரண உதவிகளை கொடுப்பாங்க. ஆனால் விஜய் ஜெயலலிதாவை சந்திப்பதை தவிர்த்து விட்டு நேரடியாக புதுச்சேரி கடலூர் மாவட்டங்களுக்கெல்லாம் போய் அங்கே போய் அவர் உதவி செய்கிறார். அதுவும் அதிருப்தி ஏற்படுத்தியது ஜெயலலிதாவுக்கு. அதற்கு பிறகு தலைவா படம் வெளியான சமயத்திலையும் அவருக்கு சிக்கல். டைம் டு லீட் அப்படின்னு ஒரு கொட்டேஷனோடு அந்த திரைப்படம் வெளியான சமயத்தில் அந்த திரைப்படம் வெளியாகவே இல்லை. திரையரங்குகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்படுதுங்கிற அடிப்படையில் அந்த திரைப்படம் திரையரங்குகளில் வெளியாவதற்கு அப்போது ஆட்சி பொறுப்பிலிருந்து அதிமுக அரசு தடை விதிக்கிறது. அதுவும் அதிருப்தி ஏற்பட்டுச்சு. விஜயும் விஜயுடைய அப்பாவும் கொடநாடு போய் அங்கே தங்கியிருந்த ஜெயலலிதாவை பார்ப்பதற்கு முயற்சி செய்கிறாங்க. ஆனால் இறுதி வரைக்கும் அவருக்கான அனுமதி கிடைக்காத சூழலில் கடைசி வரைக்கும் அந்த திரைப்படம் திரையரங்குகளே வெளியாகாமலே போகுது. இது அதிமுகவுடனான அதிருப்தியாக இருக்குது. அதற்கு பிறகு பாஜகவுடனான அதிருப்திங்கிறதையும் ரொம்ப முக்கியமாக சொல்லணும். மெர்சல் படத்தில் ஜிஎஸ்டி தொடர்பான காட்சிகள் இடம்பெற்றதற்கு தமிழிசை வந்து கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்போது பாஜகவுடைய தலைவர். அந்த அடிப்படையில் பாஜகவுடனான மோதலும் விஜய்க்கு தொடர்கிறது. ஜோசப் விஜய் அப்படின்னு திரு ஹெச் ராஜா விஜயை விமர்சிக்கிறார். படம் வெற்றியடைந்த பிறகு அவர் ஜோசப் விஜய் அப்படின்னு தன்னுடைய ட்விட்டர்லேயே திரு விஜய் வந்து பதிவிடுகிறார். அது பாஜகவுக்கும் விஜய்க்குமான மோதலை வந்து பிளவுபடுத்துது. இப்படி திமுக, அதிமுக, பாஜக என தமிழ்நாட்டில் ஆட்சி பொறுப்பில், மத்தியில் ஆட்சி பொறுப்பில் இருந்த அனைத்து கட்சிகளோடும் தொடர் முரண்பாடுகளை விஜய் கொண்டிருந்ததுனால அரசியலுக்கு அவர் வருவதற்கான அந்த சூழல் உருவாக்கி கொண்டே இருந்தது அப்படிங்கிறத நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள் கழித்து தற்போது தமிழக வெற்றி கழகம் என்ற புதிய கட்சியை தொடங்கியிருக்கிறார். தேர்தல் ஆணையத்திலையும் அந்த கட்சியை பதிவு செய்திருக்கிறார் விஜய்.